ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம 10வது அங்கத்தில் அந்த 56வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். அதாவது அந்த சாருகத்தன் வந்து தூதாவை பற்றி சொல்கிறான். தூதா வந்து எனி டைம் அவள் வந்து ஷீ இஸ் கோயிங் டு என்டர் த ஃபயர், அந்த நெருப்பை மூட்டி அதில் வந்து தன்னோட ஆத்ம தியாகத்தை உயிரை தியாகம் பண்ணுறதா இருக்கா. பிகாஸ் சாருதத்தன் போயிட்டான் அப்படிங்கிற அந்த அமங்கல வச்சனத்தை கேட்கப்படாது, அதுக்கு முன்னாடியே தன்னோட உயிர் போயிடணும் அப்படின்னுட்டு ஷி இஸ் ரெடி டு ஃபால் இன் டு த ஃபயர். இது வந்து இவாளுக்கு இந்த விஷயம் எட்டுறது, எங்கே இவா வந்து அந்த ஸ்மசானத்தில் இருக்கா, இவனுக்கு இவனை கொல்ற இடத்துல இருக்கா. அதை கேட்ட உடனே சாருதத்தன் ரொம்ப வருத்தப்பட்டு மோகம் உபகத்தக அவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதோட நிறுத்தினோம் இல்லையா? மேல படி. துறையா சர்ப்பணம் தத்ர மோகம் ஆர்யஹ அத்ரச ஆகதஹ. அதாவது இப்போ வந்து துறையா சர்ப்பணம், சர்ப்பணம்னா கமனம்னு அர்த்தம். வி ஹாவ் டு லீவ் வெரி ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் பிகாஸ் அவள் வந்து அவளுக்கு தெரியாது சாருதத்தன் வந்து பழியிலேருந்து விடுபட்டுட்டான், வசந்த சேனா வந்து உயிரோட தான் இருக்கா, அவள் வந்து சேவ் பண்ணிட்டா சாருதத்தன்கிற விஷயம் தூதாக்கு தெரியாமல் தானே அவள் அக்னியில் இறங்க ரெடியாக இருக்கா. அதை நம்ம வந்து வேகமாக போய் அவகிட்ட சொல்லப்போனோன்னு நினைக்கும்போது ஆர்யக மோகம் அவன் வந்து ஒரு மயக்கம் போட்டு விடுற ஸ்டேஜில் எழுந்தான். தத்ர துவரையா சர்ப்பணம் அத்திரச்ச ஆர்யக மோகமாகத்தக. அங்கே வந்து வேகமாக நம்ம போய் ஆனோம், ஆனால் இங்கே வந்து ஆரியனான சாருதத்தன் மோகத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஹாதிக் சர்வதோமுகம் பிரயத்ன வைஃபல்யம் திருஷ்யதே. எல்லா சைட்லேருந்தும் பிரயத்னம்னா எஃபர்ட்டுக்கு வந்து எஃபர்ட் ஹஸ் பிகம் ஃப்ரூட்லெஸ். அந்த மாதிரி ஒரு திக்கு ஹா திக்குங்கிறது ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறான். சர்வதோமுகம் பிரயத்ன வைபல்யம் திருஷ்யத்தை. எல்லா சைடுலேருந்தும் அந்த எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டே இல்லாமல் இருக்குது. அதாவது அங்கே போய் அவளை தடுக்கணும்னா இங்கேருந்து அங்கே வேகமாக போனோம், இங்கே வேகமாக போனோம்னா இவன் மயக்கம் போட்டு ஊஞ்சிட்டான். ஸோ எல்லா சைட்லேருந்து இதை வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்கு நம்மளை அப்படின்னு சொல்கிறான் சர்வீலகன். சரியா? மேலே அவளை வந்து உயிரோட இருக்கிற மாதிரி நீ செய்யணும், இல்லைனா அந்யதா அதீரத்வேன அனர்த்தக சம்பாவியத்தை. நீ வந்து அதீரம் தீரத்தை விட்டுட்டு உன்னோட தைரியம் தீரங்கிறதே தைரியங்கிறதே விவேக அவிவேக ஒரு விவேக புத்தியோடு இருக்கணும். கரெக்டு எது தப்பு எதுன்னு அந்த அந்த தீரத்துவத்தை விட்டுட்டு நீ அதீரத்துவத்தை பிடிச்சு நுட்ட அப்படின்னா அனர்த்தக சம்பாவியத்தை. அவள் வந்து செத்து போக போகிறான் தான் சொல்லியிருக்காளே தவிர இன்னும் நெருப்புக்குள்ள குதிக்கல. அதனால நீ எனி டைம் தடுக்கலாம், பட் எனி டைம் நீ தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ அதுக்கு உகந்ததான கரெக்டான செயலை செய்யணும் இல்லையா. ஸோ அதனால அந்யதா அதீரத்வேன அனர்த்தக சம்பாவியதே. நீ வந்து கரெக்டா பண்ணலன்னா இஃப் யூ லூஸ் யுவர் ஹோப் அந்த அதீரம் இருந்துடுத்து அப்படின்னா அனர்த்தம் தான் வந்து முடியும். சரியா? இங்க வந்து பிரயத்ன சர்வதோமுகம் பிரயத்ன வைபல்யம் திருஷ்யத்தை, அது வந்து இஆர்சி இந்த ஸ்லோகத்துல ரெண்டாவது வரி. இங்க வந்து அதீரத்வேன அனர்த்த சம்பாவியத்தை, அதுவும் இஆர்சி. சரியா? நல்ல கொட்டேஷன், அதீரத்வேன அனர்த்த சம்பாவியதே. எஸ்ஏ கூட டாபிக்கா கொடுக்கலாம் இதுல. மேல உடனே தன்னை இது பண்ணிட்டு சமாஸ்வாசம் பண்ணிட்டு எழுந்துக்கிறான். சஹசா உத்தாய ஹே பிரியே, இந்த இடத்துல தூதாவை சொல்றான் வசந்த சேனாவை இல்ல, குவாசி எங்க இருக்க, தேகிமே பிரதிவச்சனம், எனக்கு எனக்கு பதில கொடு அப்படிங்கிறான். இங்க வாங்கோ, இங்க தான் இருக்கா அப்படின்னு கூட்டின் போறான் அந்த சந்தனக்கன். சந்தனக்கன் வீரியக்கன் வீரக்கன் அந்த இதுல பிடிச்சாலே ரோட்ல அவா. எல்லாரும் போறாஷதிஷ்டா தூதா சேலாஞ்சலம் ஆகர்ஷன்
அனுகம்யமானஹ ரோஹசேனோ ரதனிகாச்ச. தத்த பிரவிஷதி யதா நிர்திஷ்டானா, முன்னாடி டிஸ்கிரைப் பண்ணால அவ வந்து எனி டைம் ஃபயர்ல இறங்க போறான்னு. ஸோ ஆஸ் டிஸ்கிரைப்டு பிஃபோர்னு அர்த்தம். சரியா, தூதா ஜேலாஞ்சலம் ஆகர்ஷன்னு அவளுடைய சேலையை வந்து இழுத்துண்டு ஒரு சைடு அந்த இவன் ரோஹசேனன், மேலும் விதூஷகேன அனுகம்யமானக அண்ட் இஸ் ஆல்சோ அக்கம்பனிட் பை விதூஷகா ரோஹசேனக ரதனிகா ச ரோஹசேனன் ரதனிகா எல்லாரும் வரா. வரானா அந்த ஸ்டேஜில் வரான்னு அர்த்தம். இத்தனை நாள் வந்து நம்ம நேபத்திய தானே இந்த மாதிரி நடந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த இவாளுக்கு சொல்றா. இவா இப்போ இந்த ஸ்மசானம் சீன் அவுட்டு பின்னாடி பேக்ட்ராப்பை மாத்திடுவா. இப்போ வந்து இவ தூதா வந்து இறங்குற சீன் புரியுறதா மேல. ஒரு நிமிஷம். ஆமாம், அதனால்தான் குச்சேலகானே பேரு சார். குச்சேல இருக்கு, சேலா அப்படின்னாலே குச்சேலகானா கிழிந்த துணியோட இருப்பவர், அதுதான் குச்சேலர்னு பேரு. அவளுக்கு வந்து க்ஷுத் க்ஷாமான்னு பேரு ஒய்ஃபுக்கு. க்ஷுத்துனா பசி, க்ஷாமானா இளைச்சவள்னு அர்த்தம். பசியாலே இளைச்சு விட்டாகும். புரியுதா? மேல மா விக்னம் குரு விபேமி ஆரியபுத்திரஸ்ய அமங்கலாகரணனா இதி யுத்தாய அஞ்சலம் ஆக்ரிஷ்ய பாவகாபிமுகம் பரிக்ராமம். என்ன வந்து ஜாத முஞ்சமாம் மா விக்னம் குரு, முஞ்சமாம்னா என்னை விட்டுடு, எனக்கு வந்து ஜாத்தனா குழந்தைய பார்த்து சொல்கிறா ரோகசேனனை பார்த்து, நீ வந்து என்னை விட்டுடுப்பா. முஞ்சமாம் விக்னம் மா விக்னம் குரு, நான் பண்ணுற இதுலேருந்து காரியத்துலேருந்து காரியத்துக்கு எனக்கு விக்னத்தை விளைவிக்காத. பிபேமி ஆரியபுத்திரஸ்ய அமங்களாகர்ணாத்து ஆகர்ணனாத்து, நான் வந்து எதுக்கு பயப்படுறேன் அப்படின்னா அவனை பற்றியான ஒரு அமங்கலமான ஒரு சூச்சகம், ஒரு சூச்சனா வந்து என்னை வந்து சேர்ந்துடுத்து அப்படின்னா என்ன பண்ணுறது, அவன் செத்து போயிட்டாங்கிற விஷயம் எனக்கு வந்துடுத்துனா என்னால் தாங்க முடியாது. அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஆத்ம தியாகம் பண்ணிட்டோம். புரியுறதா? ஆரியபுத்திரஸ்ய அமங்களாகர்ணாத்து பிபேமி இஆர்சி இதி உத்தாய அஞ்சலாம் அஞ்சலம் ஆக்ரிஷ்ய பாவகாபிமுகம் பரிகிராமதி. ஸோ உடனே எழுந்துண்டு அவள் வந்து தன்னுடைய தலப்பை வந்து அவன் குழந்தை பிடிச்சுட்டு இருக்கு, அதை விட்டுட்டு ஷீஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த ஃபயர் பாவக அபிமுகம். பாவகம்னா நெருப்பு, நெருப்பு அக்னிக்கு முன்னாடி போய் நிற்கிறா. ரோஹசேன மாதா ஹாரியே பிரதிபாலய மாம் மயாவினா ந சக்னோமி ஜீவிதும் ஜீவிதம் தாரயிதும் த்வரிதம் உபசிருத்ய புனஹ அஞ்சலம் கிருஹாமி. பாவம் குழந்தை இல்லையா, சீன் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்பா போயிட போறான், அம்மாவும் தன்னை விட்டுட்டு போயிடுறாங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். ஆரியே பிரதிபாலய மாம் என்னை காப்பாத்து, துவயா வினா நீ இல்லாம ந சக்னோமி ஜீவிதம் தாரயிதும், இந்த உயிரை தாங்கறதுக்கு இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு வந்து கேப்பபிலிட்டி கிடையாது, என்னை விட்டுட்டு போயிடாதேங்கிறான். இது துவரித்தம் உபசிருத்திய புனக அஞ்சலம் கிருண்ணாத்தி, இது உடனே வேகம் துவரித்தம் வேகமாக உபசிருத்திய போய்விட்டு அஞ்சலம் அவளுடைய தலப்பை புனக கிருண்ணாத்தி திருப்பியும் பிடிச்சுக்கிறான். இந்த பிரதிபாலயத்தின்றா வந்து என்ன காப்பாத்து, நீ நீ இல்லாம என்னால வந்து நான் ஜீவன் வந்து அறிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றான். சரியா? விதுஷகா மேலும் நீ என்ன பிராமணியாக, நீ ஒரு பிராமண ஸ்திரீ, நீ வந்து பவத்தியாக உன்னுடைய தாவது பின்னத்வேன சிதாதிரோகணம், பின்னத்வேனா பதியை விட்டுட்டு நீ வந்து பதி பதி சுஷ்ரூஷாங்கிறது தான் உன்னுடைய பிரதம கர்த்தவியா, அதை விட்டுட்டு நீ வந்து பின்னத்வேன ஹஸ்பண்டை விட்டுட்டு தனியாக வந்து சிதா அதிரோகணம் இந்த நெருப்புக்குள்ளே நீ ஏறுறதுங்கிறது பாபம் உதாகரந்தி ரிஷயா, ரிஷிகள் வந்து அந்த பாப்பத்துக்கு பாபமாக அதை சொல்கிறா, அதுக்கு உதாரணமாக சொல்கிறா. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்ம தியாகமே தப்பு, அதில் உன்னோட பதியை விட்டுட்டும் நீ போகிற அது வந்து மகா பாபம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறான் உள்ளே போகிறதுக்கு பதில.
இல்லையா? அதான். பாபாச்சரணம் வரணம் வரம், பாபத்தை ஆச்சரணம் பண்ணுறது எனக்கு உத்தமம். எதை விட புனக ஆரியபுத்திரஸ்ய அமங்கள ஆகர்ணனம், அவரை பத்தியனான ஒரு அமங்கள விஷயத்தை கேட்கறத விட எனக்கு இந்த பாபத்தை ஆச்சரணம் பண்றதே பெட்டர். நான் பாபத்துக்கு பாபம் பண்ணவளா ஆயிட்டு போறேங்கிறான். புரியுறதா? ஸோ இது இஆர்சி, வரம் பாபாச்சரணம் ந புனர் ஆரிய புத்திரஸ்ய அமங்களா கர்ணனம். இது கண்டுபிடிச்சிடுவேல் ஈஸியா. ஆனா இஆர்சி மேல முன்னாடி பார்த்துட்டு சொல்றான் ஆசன்ன உதாவகா அப்படின்னா ஷீ இஸ் நியர் த ஃபயர் எனி டைம் முழுவோ, அதனால தத்வரியதாம் துவரியதாம் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டபால்னு விழுந்துட்டானா அவ்வளவுதான் ஆச்சு வேலை முடிஞ்சுது இல்லையா. அதனால எவ்வளோ வேகமாக போய் அவளை வந்து நம்ம தடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம போய் அவளை தடுத்தானோ வேகமாக வாங்கோ வாங்கோன்னு சொல்கிறான் சர்வீலகன் மேலே. அவனும் வேகமாக வரான், ஃபாஸ்டாக வரான் அங்கேருந்து. ஸோ அவலம்பஸ்வ தாரகம் என்ன ரதனிகாவை பார்த்து சொல்கிறான் சொல்கிறான். அதாவது இத்தனை நேரம் விதூஷகனை வேண்டின்னு இருந்தா அவன் வந்து பல விதமாக சொல்லி இவளை அவாய்ட் பண்ணியிருந்தான். நீ வந்து பிராமண ஸ்திரீ பண்ணக்கூடாது, ஆத்ம ஹத்தியாங்கிறது சாஸ்திர விரோதம்னு பல விதமாக சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ வந்து ரதனிகாவை பார்த்து சொல்கிறான், ரதனிகே அவலம்பஸ்வ தாரகம் என் குழந்தைய வந்து பார்த்துக்கோ, டேக் கேர் ஆஃப் ஹிம், யாவதகம் சமீகிதம் கரோமி, நான் வந்து எனக்கு என்ன விஷயோ அதான் இப்போ நான் பண்ண போகிறேன். சமீகிதம் அப்படின்னா ஐ ஐம் கோயிங் டு ஃபுல்ஃபில் மை விஷ்னு அர்த்தம். நான் என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்க போகிறேன். ஆசைங்கிறது ஹஸ்பண்டை விட்டுட்டு இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, நான் வந்து நெருப்புக்குள்ளே குதிக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், நீ என் குழந்தைய பார்த்துக்கோ மேலே. அஸ்மி பர்த்தியாக நானும் யதா உபதேசினி அஸ்மி, நீ வந்து ஆஸ் யூ ஆஸ் நீ வந்து என்ன பண்ணுறியோ அதையே நானும் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது நீ வந்து என்னுடைய நீ வந்து என்னோட இவோ இது என்னுடைய ஆர்யா என்னுடைய மாஸ்டர், நீ என்னுடைய முதலாளி, நீ வந்து என்ன பண்ணுறியோ உன்னையே நானும் ஃபாலோ பண்ணுறேன்னா நீ வந்து சித்தத்தில் குதிச்ச உடனே அடுத்த க்ஷணமே நானும் குடிச்சிடுவேன் அப்படிங்கிறான் மேல. விதூஷகம் அவலோக்கிய அவளை அவனை பார்த்துட்டு விதூஷகனை பார்த்துட்டு சொல்றா, நீங்க வந்து என் குழந்தைய வந்து பாத்துக்கோங்க. சமீகித சித்தையே பிரவிருத்தேன பிராமணஹ அக்ரதஹ கர்த்தவ்யஹ. ஸோ வந்து யாரா ஒரு ஒரு அவ இஷ்டப்பட்டத ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சானா அவ வந்து ஒரு பிராமணனை தான் முதல்ல ஃபாலோ பண்ணணுமா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கலாம். புரியுறதா? ஏதாவது ஒன்று இஷ்டபூர்த்தி நடக்கணும்னா சமீகித சித்தையே இஷ்டபூர்த்தியை சித்திக்கிறதுக்காக பிரவர்த்தேன பிராமணக அக்ரதா கர்த்தவியா, பிராமணனானவன் முதல்ல போவான், அதை வந்து மற்றவா ஃபாலோ பண்ணணும், அவளை மற்றவா பின்தொடரணும். அதனால் அதோ பவத்யா அகம் அக்ரணீர் பவாமி, ஸோ உனக்கு முன்னாடி நானே உயிர் தியாகம் பண்ணிடுவேன் மேலே. என்ன சொல்றா அப்படின்னா கதம் பிரத்யாதிஷ்டா அஸ்மி துவாபியாம், ரெண்டு பேரும் வந்து முடியாதுங்கிறாளே, யார் ரெண்டு பேரு? இந்த விதுஷகனும் உன்னை வந்து இந்த மாதிரி என்னோட உயிர் தாகம் தியாகம் பண்ணிடுவேங்கிறான், மேலும் இந்த ரதனிகாவும் முதலாளி என்ன சொல்கிறாளோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருமே வந்து என்னுடைய பிரார்த்தனையை வந்து நிராகரிச்சுட்டான்.
சரியா? ஸோ அப்படி அப்படி இருக்கிற கதம் பிரத்யாதிஷ்டா அஸ்மி துவாபியாம், இந்த ரெண்டு பேராலையும் என்னுடைய பிரார்த்தனைங்கிறது நிராகரிக்கப்பட்டது. பாலகம் ஆலிங்கிய தன் புத்திரனை ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்கிறா, நீயே தான் உன்னை பார்த்துக்கணும்ப்பா, துவமேவ பரியவஸ்தாப்பைய ஆத்மானம், உன்னோட செல்ஃபை நீயே பார்த்துக்கோ. அஸ்மாக்கம் திலக உதக தானாய அதிக்ராந்தே, ஸோ அஸ்மாக்கம் திலக உதக தானாய, நீ உன்னை பார்த்துக்கோ. மேலும் எங்களுக்கு வந்து நீ யார் வந்து திலக தில உதக்கம் யார் கொடுக்க போகிறா அப்படின்னா, திலம்னா எள்ளு, உதக்கம்னா தண்ணி, எள்ளு தண்ணி வந்து நீ தான்ப்பா கொடுக்கணும். அதுக்காகவான உன்னோட ஆத்மானம் உன்னை வந்து நீயே டேக் கேர் பண்ணிக்கோ, சரியா? ஆ சரி. அதுக்கப்புறம் அதிக்ராந்தே கிம் மனோரதைஹி, என்ன ஒருத்தருக்கு வந்து முன்னாடி என்ன நடந்தது அதனுடைய, இப்போ வந்து நீ வந்து உன்னை பார்த்துக்கோ, உன்னை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது, ஓகேவா? எங்களுக்கு வந்து நீ தான் வந்து எள்ளு எள்ளு தண்ணி விடணும், எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். இல்லைனா அதிக்ராந்தே கிம் மனோரதைஹி அப்படின்னா, நாங்கள் செத்து போனதுக்கப்புறம் எங்களுடைய மனோரதங்கள் வியர்த்தமாக போயிடும், நீ எள்ளு தண்ணி விடலைனா. அதனால் நீ வந்து நகலு ஆரியபுத்திரக துவாம் பரியவஸ்தா பயிஷ்யதி, உன்னை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் அப்பா இல்லை, அவரால் உன்னை ரட்சிக்க முடியாது, நீ தான் உன்னை ரட்சிச்சுக்கணும். நான் வந்து செத்து போனதுக்கப்புறம் என்னோட நீ உன்னை ரட்சிச்சுக்கலைன்னா, உன்னை நீ பார்த்துக்கல அப்படின்னா என்னுடைய மனோரதங்கள் எல்லாமே வியர்த்தமாக போயிடும். புரியுறதா? அதிக்ராந்தே கிம் மனோரதைஹி அப்படின்னா, நான் நீ உன்னை சரியாக வந்து பார்த்துக்கல அப்படின்னா, நான் செத்து போனதுக்கப்புறம் எங்களுடைய மனோரதங்கள் எல்லாமே வியர்த்தமாக போயிடும். நீயும் அழிஞ்சு போயிட்டேன்னா, அந்த ரோகசேனனுக்கோசரம் நாங்கள் நினச்சது எல்லாமே வந்து வியர்த்தமாக போயிடும். புரியுறதா? மேல ஆமா ஆமா ஆமா, கிம் மனோரதை அதிக்ராந்தே மயி, நாங்க செத்து போனதுக்கு அப்புறம், நான் செத்து போனதுக்கு அப்புறம் கிம் மனோரதை, என் மனோரதங்களுக்கு என்ன ஆகும்? புரியுறதா? புரியுறதா? இப்போ ஆமா, அது ஒன்று, திலோதகம் கொடுக்காட்டி எங்களுடைய மேலே போய் அந்த ஃபோர் ஃபாதர்ஸுக்கு கொடுக்கலை அப்படின்னா அவளுடைய அவ திருப்தி அடைய மாட்டாங்கிறது ஒன்று, அப்படி ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து, நீ ஆத்மானம் ந ரக்ஷதி சேத், நீ உன்னை ரட்சிச்சிக்கலை அப்படின்னா எங்களுடைய மனோரத்தங்கள்லாம் எதுவுமே பூர்த்தி ஆகாது, நாங்கள் செத்தப்புறோம். புரியுறதா? நான் உங்களுக்கு உனக்கோசரம் நினைச்ச மனோரத்தங்களும் பூர்த்தி ஆகாதுங்கிற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இதுல வந்து திலோதகம் கொடுக்காததுனால மனோரத்தம் பூர்த்தி ஆகாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த குழந்தை தன்னை ரட்சிச்சுக்கலன்னு வச்சுக்கோ, ஆத்ம தியாகம் அதுவும் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோ, அப்போ புரியுறதா? மேல வேகமா வந்துட்டு அங்க பார்த்துட்டு வந்து சொல்றான், நான் வந்து உன்னை காப்பாத்துறேன், அகமேவ பரியவஸ்தாபயாமி பாலிஷம், இந்த குழந்தைய நானே வந்து ரக்ஷ பண்றேன் அப்படின்னு சொல்றான். இது பாலகம் பாகுபியாமுத்தாய வக்ஷசா ஆலிங்கதி, குழந்தைய வந்து தூக்கிண்டு அப்படியே ஆலிங்கனம் கட்டிக்கிறான் அப்படியே குழந்தைய. அஹோ ஆரியபுத்திரஸ்யேவ ஸ்வரசயோக புனஹ நிபுணம் நிரூப்ய சஹர்ஷம், ஆரியபுத்திரனுடைய ஸ்வரசம்யோகா, அவருடைய குரல் மாதிரி கேட்கறதே அப்படின்ட்டு திரும்புறா, பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. புனக நிபுணம் நிரூபிய சஹர்ஷம், இன்னும் நிபுணம் நிரூபியனா நன்னா பார்த்துட்டு சஹர்ஷம் சந்தோஷத்தோடு, திருஷ்டியா ஆரியபுத்திரா ஏவ ஏஷா பிரியம் மே பிரியம், ஆஹா இவர் வந்து என்னுடைய சாருதத்தன் தானே அப்படின்ட்டு, பிரியா பிரியம் மே பிரியம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறா. பாலக விலோக்ய சஹர்ஷம், அஹோ தாதோ மாம் பரிஸ்ரஜதி தூதாம் பிரதி ஆரியே வர்தசே தாத ஏவ மாம் பரியவஸ்தாபயதி பிரத்யாலிங்கன்.
ஸோ வந்து விலோக்கிய சஹர்ஷம் அவனும் பார்த்துட்டு சொல்கிறான், ஆஹா அப்பாவே, அஹோ தாத்தா மாம் பரிஷ்வஜதி, அப்பாவே வந்து என்னை காப்பாற்றுவார். அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறான், ஆரியே வர்தசே, தாத்தையேவ மாம் வஸ்தாபயதி, நீ வந்து சந்தோஷமாயிரு, அம்மா அப்பாவே வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு அவன் திருப்பியும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். மேலபடி அனஸ்தங்கமிதே கரோதி. ஹா பிரேயசி பிரேயசி வித்தியமானே கோயம் கடோர விவசாய ஆசீத். பிரேயசி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிரேயசிங்கிறது பிரியத்தமன், ஹே பிரேயசின்னு அவளை கூப்பிடுறான் தூதாவை. அதுக்கப்புறம் செகண்ட் பிரேயசிங்கிறது பிரியத்தாமே, இந்த என்னுடைய பிராணனை விட ரொம்ப விரும்பத்தக்கவளாக இருக்கிறவளே, அப்படி இருக்கிற நான் வித்தியமானே கோ அயம் கடோரக விவசாய ஆசீத், நான் உயிரோடு இருக்கும்போது நீ எப்படி வந்து இந்த உன்னுடைய பிரேயசன் பிரியத்தமன் உயிரோடு இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஒரு கடோரமான ஒரு கொடுமையான ஒரு விவசாய அப்படின்னா காரியம், இந்த இடத்துல என்ன காரியம், அக்னி பிரவேசம்ங்கிற ஒரு காரியம், அப்படி ஒரு காரியத்தை நீ எப்படி பண்ணுவ, அது வந்து சர்வதா அனுச்சிதம், அவிவேக பூர்ணக வராது சரியா. அதுக்கு என்ன கொடுக்குறார் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா, பானவு அனஸ்தங்கமிதே பானவு அனஸ்தங்கமிதே அபி அம்போஜினி லோச்சனமுத்ரம் கரோதி. பானு வந்து பானுவான சூரியன் அனஸ்தங்கமிதே, அஸ்தங்கமிதம் இல்லை, இன்னும் வந்து அஸ்தம் ஆகிக்கல, அப்படி இருந்த போதில் அந்த கமலினி அந்த அம்போஜினா அந்த தாமரையானவள் தன்னுடைய கண்ணை மூடிக்கிறாளா, பண்ணவே மாட்டான். அதனால மயி ஜீவத்யபி துவயா பிராண பரித்தியாகசிய விவசாய சர்வதா அவிவேக பூர்ணக ஏவ இது துவயா ஜேயம், நான் உயிரோடு இருக்கும்போது நீ இந்த மாதிரி ஆத்ம பரித்தியாகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு, அதை வந்து ஒரு அவிவேக புத்தி விவேக புத்தி இல்லாதவளால் செய்யக்கூடிய ஒரு காரியம், அது எது மாதிரி இருக்குது அப்படின்னா பானுவான சூரியன் இன்னும் அஸ்தத்தை அடையவே இல்லை, அனஸ்தங்கமி தேசதி கிம் அம்போஜினி லோச்சனமுத்ரம் கரோதி, தன்னோட கண்களை மூடிக்கிறதானா, தன்னுடைய இதழ்களை அந்த தாமரப்பூ மூடின்றதா, இல்லையே சூரியன் இருக்கிற வரைக்கும் அது மலர்ந்து தானே இருக்குது, புரியுறதா? ஆ நல்ல ஸ்லோகம் அது இல்லையா, அழகான ஸ்லோகம் அது. ஸோ பானு வந்து இன்னும் அஸ்தத்தே அடையலை, அப்போ வந்து என்ன வந்து அம்போஜினி லோச்சனமுத்ரம் கரோத்திக்கும், அதே மாதிரி நான் இன்னும் உயிரோடு இருக்கும்போது நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம், எப்படி வந்து நீ வந்து அக்னி பிரவேசம்ங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறான் சாரதத்தன். மேலே ஆரியபுத்ர அதேவ சா அச்சேதனா இது உச்சதே, அதனால தான் அதுக்கு வந்து அச்சேதனம்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்றான், அதனால தான் வந்து அதுக்கு வந்து இனானிமேட் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம், இது வந்து அச்சேதனம்னு ஏன் அதை சொல்கிறா அப்படின்னா, தட் இஸ் அ இட் ஃபாலோஸ் அ லா ஆஃப் நேச்சர்னு அர்த்தம், சூரியன் வந்தால் தாமரை உதிக்கிறது, சூரியன் இல்லைன்னா மூடிக்கிறதுங்கிறது ஒரு 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 விதி, ஒரு நேச்சர் பிரகிருத்தினுடைய க்ரமம் அது, அதனால தான் அதை அச்சேதனமாக சொல்கிறான். என்ன அப்படின்னா,
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ரெண்டு கண்களால், ஏதாபியாம் அக்ஷிப்யாம் ஏவ, இந்த ரெண்டு கண்ணுனாலையும் என்னோட பிரிய வயசியன், பிரிய ஃப்ரெண்டான சாருதத்தனை நான் பார்க்குறேன். அஹோ சத்யாகா பிரபாவக, சத்யாகா பிரபாவகனா சதி, சதி யார்? இங்கே தூதா. அவளுடைய சதிங்கிறது அந்த இதில் போய் விழறது தானே, ஹஸ்பண்ட் இல்லைன்னா. அந்த சதியினுடைய ஆர், இங்கே வந்து சதிங்கிறது ஸ்திரீங்கிற ஒரு உச்ச ஸ்திரீ, அவளாகவும் எடுத்துக்கலாம். அவளினுடைய பிரபாவம், இட்ஸ் அன் எஃபெக்ட் ஆஃப் ஹர்ஸ். என்ன அப்படின்னா, யதக ஜுவலன பிரவேசக விவசாய விவசாயேனைவ பிரியசமாகமம் பிராபிதா. அவள் வந்து இதில் வந்து நெருப்பில் இறங்க போறா அப்படிங்கிறத வச்சுண்டே அவளுடைய பிரியனோட அவள் சேர்ந்துட்டா. சரியா? ஜெயத்து ஜெயத்து பிரிய வயசியா, வெற்றி உண்டாகட்டும் அப்படிங்கிறான். ம், மேலே வா இங்க அப்படின்னு அவளை அவன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் ஃப்ரெண்டை. ம், அஹோ சம்விதானகம். ம், ஆர்யா வந்தே சாருதத்தஸ்ய பாலயோ ஸ்தபிதா. சம்விதானகம் அப்படின்னாலே ஒரு என்ன சொல்றது, ஒரு சீரியஸ் ஆஃப் குட் ஈவெண்ட்ஸ், நல்ல விஷயங்கள் நடக்கிறது கண்டினியூஸா. ஸோ என்ன நல்ல விஷயம், சாருதத்தன் சேவ் பண்ணப்பட்டுட்டான், தூதா வந்து இதுக்குள்ளே போகாமல் அக்னி பிரவேசம் இல்லாமல் தடுக்கப்பட்டுட்டா. ஸோ இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆரிய வந்தே நமஸ்காரம் இத்தி சாருதத்தஸ்ய பாதயோகோ பதிதா. அவரோட காலில் விழறா. மேலே முதுகுல கைய வச்சுட்டு எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றான். நீ வந்து பகினா சிஸ்டர், தன்னோட அவளை சிஸ்டரா ஏத்துண்டு நீ வந்து சேஃபா இருக்கியா அப்படின்னு கேக்குறான் குஷலினி. இப்போ நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன், அதாவது நான் உயிரோட இல்லை, அதனால என்னை கொன்னுட்டான்னு சாருதத்தன் மேல ஒரு பழி வந்து அவன் கொல்ல போற ஸ்திதியில நான் உயிரோட தான் இருக்கேன்னு வந்து காப்பாத்தினது ஒரு விதமான சந்தோஷம். மேல நீ நெருப்புக்குள்ள இறங்கின, அப்படி இருக்கிற உன்னை காப்பாத்தினது இன்னொரு சந்தோஷம். மேல என்ன நீ பகினியா ஒத்துண்டு நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டியே, அது இன்னொரு சந்தோஷம். புரியுறதா? அதுனா குஷலினி சம்ருதா அஸ்மிங்கிறதுக்கு இந்த மாதிரி மூணா சொல்லிக்கலாம் இல்லையா? ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. மேல அவர் வந்து இப்போ வந்து சுஹ்ருத் வர்க்கஹ, ஃப்ரெண்ட்ஸோட கூட ஹி இஸ் அலைவ். அவர் சூழ, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட கூட அலைவ்னா, திருதஸ்தரி ஷரீரேன மிருதஸ்த ஜீவதிலாம் முதல்ல பார்த்தோம். இந்த தாரித்யம்ங்கிறது எத்தனை வெறும் சரீரத்தை தரிச்சுட்டு இருக்கான், அவ்வளோதான் சும்மா வாழணுங்கிறதுக்காக. ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தவா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான். அந்த மாதிரி கிடையாது. இப்போ இப்போ வந்து ஆரியஹ சாருதத்தஹ ஜீவித சுகுருத் வர்க்கஹ இஸ் அலைவ் அலாங் வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அவனுக்கு இஸ் கமிங் பேக்னு அர்த்தம். புரியுதா? மேலா உங்களுடைய அனுகிரகத்தினால தான் அப்படின்றான். ஆமா ஆமா, நிறைய இன்னும் கொஞ்சம் கூட விட்டேன் சார் நான், இருங்கோ. அஹோ சத்யாக பிரபாவக, அது போட்டுக்கோங்க ERC. இல்ல இல்ல, அஹோ அதுவும் இருங்கோ. அதுக்கு முன்னாடி அந்த விதூஷகன் சொல்றானே, ஆச்சரியம் போகோ ஏதாபியாம் ஏவ அக்ஷிப்யாம் பிரிய வயசியாக பிரேட்சத்தை, அதுக்கப்புறம் அஹோ சத்யாக பிரபாவக, அது மாத்திரம் பிராக்கெட் போட்டுக்கோங்க. சம்விதானகம் அது வேண்டாம். அதுனா குஷலினி சம்ருதா அஸ்மி, அது போடுங்கோ. அப்புறம் திஷ்டியா ஜீவித சுஹ்ருத் வர்க்கஹ ஆர்யஹ. திஷ்டியானாலே சௌபாகிய வசாத்துன்னு அர்த்தம். சரியா? திஷ்டியா. மேல ஆரியே வசந்த சேனே பரிதுஷ்டோ ராஜா பவதீம் வது சப்தேன அனுகிருண்ணா. வசந்த சேனா, ராஜாவான ஆரியகன் உன்னை வந்து இனிமே கணிக்கான்னு உன்னை கிடையாது, நீ வது அப்படிங்கிற பெயரை அடைஞ்சுட்ட.
ரொம்ப ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். சர்விலக வசந்தசேனாம் அவகுண்ட்ய சாருதத்தம் கதி ஆர்ய கிம் அஸ்ய பிக்ஷோஹ க்ரியதா. சோ வசந்தசேனாம் அவகுண்டியனா அவளுக்கு வந்து மேல் துணி மாதிரி போத்துறான், அதாவது அங்க வந்து உச்ச குல ஸ்திரீகள் தலை மேல துணி போட்டுவா அந்த மாதிரி ஒரு இதை வந்து மேல் துணி அவ தலை மாதிரில தலை மேல போட்டுட்டு சாருதத்தனை பார்த்து சொல்றான், ஆரிய கிம் அஸ்ய பிக்ஷோஹோ கிரியதாம், இந்த பிக்ஷு இருக்கானே யாரு அந்த இவன், அவன் பேர் என்ன, சம்பாஹகன், அவனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான், அவனுக்கு என்ன பண்ணலாம். உனக்கு என்ன ஃபேவர் வேணும், உனக்கு என்ன அடையணும் அப்படிங்கிறான். அனித்யத்வம் பிரேக்ஷ்ய விதுனோமே பிரப்ரஜ்யாயாம் பகுமான சம்ருத்தா. இதம் ஈதிருஷம் அனித்யத்வம் பிரேட்சிய த்விகுணஹ மே பிரவ்ரஜ்யாயாக பகுமான சம்ருதா. இந்த மாதிரி ஒரு ரொம்ப அஸ்திரமாக இருக்கு, திங்ஸ் சேஞ்ச் வெரி ஆஃபன் இன் லைஃப், அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்னுடைய பிரவ்ரஜ்யாயாம் மே த்விகுணஹ பகுமான சம்ருதா, த இன்ட்ரெஸ்ட் ஐ ஹேட் டுவர்ட்ஸ் சன்னியாசா ஹாஸ் இன்க்ரீஸ்ட் இப்போ வந்து மல்டிஃபோல்டு. முன்னாடி வந்து கொஞ்சம் இருந்தது, இப்போ வந்து ஓ இவ்வளோ வந்து அஸ்திரமா வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு எனக்கு இன்னுமே வந்து சன்னியாசத்தில் தான் ஈடுபாடு ஜாஸ்தியாகிட்டுருக்கே தவிர திருப்பியும் லௌகிக்கத்துக்கு லௌகிக விஷயங்கள்லாம் ஈடுபாடு இல்லை. ஸோ இட் மீன்ஸ் தட் அவனுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறத அவன் இன்டெரக்டாக சொல்கிறான், புரியுறதா? இது வந்து நீங்கள் இஆர்சி போட்டுக்கோங்க. இதம் இது ஈதிருஷம் அனித்யத்துவம் பிரேட்சிய த்விகுணஹ மே பிரவ்ரஜ்யாயாம் பகுமான சம்ருதா. என்ன பண்ணிடலாம் இவர அப்படின்னா, பிருத்திவியாக சர்வ விஹாரேஷு, எல்லா இடத்துலயும் விஹாரங்கள் இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இருக்குல்ல அவைகள் எல்லாத்துக்கும் அயம் குலபதிஹி கிரியதாம், இவரையே குலபதியா செஞ்சு விடலாம், புரியுறதா? சோ சகே திருடோ அஸ்ய நிச்சய இஆர்சி பிருத்திவியாக சர்வ விஹாரேஷு குலபதிரயம் கிரியதாம், அது இஆர்சி. மேல சர்விலகஹ யதாஹ ஆர்யா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வசந்தசேனா சாம்பிரதம் ஜீவாபிதாஸ்மி, இங்க வந்து ஜீவிதாஸ்மின்னு வச்சுக்கோங்க போறோம். சாம்பிரதம் ஜீவிதாஸ்மி, இப்ப வந்து நான் வந்து ஐ ஹவ் பீன் கிவன் லைஃப், ஏன்னா சாருதத்தனும் காப்பாத்தியாச்சு தூதாவும் காப்பாத்திட்டா, எனக்கு வந்து அன் மேல எனக்கு வதுங்கிற ஒரு ஸ்தானம் வேற கிடைச்சு கொடுத்து எனக்கு வந்து உயிர் திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த ஸ்தாவரக்கனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறான். சகாரனுடைய சேட்டன் இல்லையா? ஸோ அவனுக்கு வந்து சுவிருத்தக அதாசக பவத்து, அவனை வந்து நல்ல நிலைமை கொண்டு வந்து அவன் ஸ்லேவரிலேருந்து லெட் ஹிம் கம் அவுட் ஆஃப் இட், சரியா? அப்புறம் சாண்டாலக, அந்த சாண்டாளா இருக்காவர், அவ வந்து சர்வ சாண்டாளானாம் அதிபதையாக பவந்து, சாண்டாளாக்குள்ள அவா தான் அதிபதிகள், அவளை லீடரா போட்டுடலாம். சந்தனக்கன் இருக்கான் பாருங்கோ, அவனை வந்து பிருத்திவி தண்டபாலகாக பவத்து, அவனை வந்து மேஜிஸ்ட்ரேட் மாதிரி போட்டுடலாம். தஸ்ய ராஷ்ட்ரியஷியாலசிய யதா ஏவ கிரியா பூர்வம் ஆசீத் வர்த்தமானே ததை வஸ்து, முன்னாடி அவனுக்கு என்ன உரிமைகள் என்ன ரைட்ஸ் இருந்ததோ அதே இருக்கட்டும், முன்னாடியும் அவன் எதுவும் பண்ணலை இப்பயும் அவன் எதுவும் பண்ண வேண்டாம்னு அர்த்தம், அப்படியிருந்தா. நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன், ஆனா ஏனம் இந்த சகாரம் முஞ்ச முஞ்ச அவனை விட்டுடுங்கோ, நான் வந்து வியாபாதையாமி அவனை நான் கொண்டு விடுறேன் அப்படின்றான். அபயம் சரணாகதஸ்ய சத்ருஹு கிருதாபராதஹ
அவனுக்கு வந்து சரணாகத்தனவன் அவனுக்கு அபயம் கொடுத்தாச்சு அப்படின்னுட்டு முன்னாடி படிச்ச அந்த சத்ருஹு கிருத்த அபராதக, அவன் தப்பே செஞ்சாலும் அவனுக்கு வந்து நல்லது பிரத்யுபகாரம்ங்கிற ஒரு தண்டனையை தான் கொடுக்கணும் நம்மன்னு சொல் படிச்சோம் இல்லையா. அதே பத்தியத்தை திருப்பி சொல்றான் மேல. இப்போ வந்து நீ சொல்லு உனக்கு வேற என்ன பண்ணணும், நானு உனக்கு பிரியமான விஷயம் வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அச்சலாம் அச்சலாம் ஆரியக அச்சலாம் ஆரியக சாஸ்திரி ராஜா பிராப்தா பூய பிரியாயம் சுகிருதி பவான் சங்கதோ மே வயசிய லப்யம் கிஞ்ச அதிருத்தம் யத் அபரம் அதுனா பிரார்த்தையே அஹம். இந்த ஸ்லோகம் வந்து நம்ம முதல் அங்கத்துல பார்த்தோம். முதல் அங்கத்துல இந்த ஸ்லோகத்தை பார்க்கல, நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு சம்பந்தமான விஷயத்த கேட்டோம். அதாவது இயம் பஞ்சவர்ண குசும உபசோபிதா பூமி அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த வந்து அந்த சூத்திரதாரன் வந்து வீட்டுக்குள்ள வரான், ஒரே கோலாகலமா இருக்கு. பூமியில அஞ்சு விதமான வர்ணங்களோட கூட அந்த குசுமங்கள் அந்த பூக்களால் அலங்காரம் பட்டிருக்கு. அந்த பஞ்ச வர்ணங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை தான் குறிக்கிறதுன்னு அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், மறந்து போயிருக்கோம். வெரி 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 ஃபர்ஸ்ட் கிளாஸ் பஞ்ச. அவன் உள்ள வரும்போது வீடுல அவ வந்து சூர்ணத்தை சூர்ணம் ஏகா சூர்ணம் பினஷ்டி உன்னூத்தி வந்து அதை அரைக்கிறான்னு வரும். அப்ப வந்து இந்த பூமியானது இப்பதான் அது வந்து ஸ்லோகம் கிடையாது, ப்ரோஸ்ல வரும், டயலாக்ல வரும். இந்த பூமியானது ஐந்து விதமான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஐந்து விதமான பூங்கிறது என்ன அப்படின்னா, அது இந்த ஸ்லோகம் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். அது என்ன அப்படின்னா அஞ்சு விதமான விஷயங்கள் வந்து சாரதத்தனை அடைஞ்சு கொடுத்து. சர்வீலகன் என்ன கேட்கிறான், உனக்கு பூயக கிம் தே பிரியம் கரோமி, மேலும் உனக்கு பிரியகரமான விஷயத்தை நான் எதை செய்வேன் அப்படிங்கிறான். அதுக்கு பதில் பதில் கொடுக்கறதுல சாருதத்தன் இது சொல்றான், அத பரமபி பிரியமஸ்தி, எனக்கு வேற ஏதாவது பிரியகரம் இருக்க போறதா அப்படின்னுட்டு தனக்கு என்னெல்லாம் நடந்தது அதுலேருந்து அவன் வந்து எப்படி விடுபட்டு இப்ப என்ன ஸ்திதியில இருக்கான், அவனுக்கு எந்த விதமான அஞ்சு நல்ல விஷயங்கள் அவனை அடைந்தது என்பதை கூறுகிறது இந்த ஸ்லோகம். லப்தா சாரித்திர சுத்திகி, எனக்கு வந்து என்னுடைய சாரித்திரியம் வந்து மலினமாச்சு. என்ன மலினமாச்சு? கலங்கிதா, கலங்கிதமாச்சு. என்ன, நான் வந்து வசுத சேனாவை கொல்லவே இல்லை, அவளை கொன்னுட்டேன். சாருதத்தன் பைசாக்கோசரம் தரித்திர ஸ்திதிக்கு வந்துட்டான். அவன் வந்து பைசாக்கோசரம் வசுந்த சேனாவை கொன்னுட்டாங்கிற ஒரு மகா பாப்பம் மகா பழி என் மேல வந்து விழுந்தது. ஆனா இப்போ வந்து வசந்த சேனா உயிரோட வந்து அத்தனை உண்மையும் சொன்னதுல எனக்கு சாரித்திர சுத்தி லப்தா, என்னுடைய சாரித்திரியம் என்னுடைய கேரக்டருக்கு ஒரு சுத்தி ஒரு பியூரிட்டி வந்துடுத்து. நெக்ஸ்ட் நம்பர் ஒன் இது, சரண நிபதிதா சத்ருரபி ஏஷகா முக்தா, என் காலில் விழுந்து இந்த சத்ருவான சகாரன் அவனையும் வந்து நான் முக்தன், அவனையும் ரிலீஸ் பண்ணிட்டேன். எனக்கு சத்ருக்களே கிடையாது, எனக்கு இருந்தவனே மொத்தம்தான். அது கூட நான் நினைக்கல, அவன் என்ன சத்ருவா நினைச்சான். அப்படி வந்து சத்ரு அப்படிப்பட்ட சத்ருவானவன் சரண நிபதிதா அயம் சத்ருஹு ஏஷக சத்ருஹு அபி முக்தா மயா, என்னால் விடுவிக்கப்பட்டான். மேல மூணாவது, புரோத்காத ஆராதி மூலக பிரிய சுகிருத்து அச்சலாம் ஆரியக்கா சாஸ்திரி ராஜா, முன்ன வந்து பாலகனுடைய பரிபாலனம் சரியில்லை, நாடு வந்து சரியா அமையலை, நாட்டில் வந்து எல்லாம் வந்து ஒழுங்கா நடக்கலை, அதை எல்லாம் சரிப்படுத்தினா யாரு, ஆரியக்கன். புரோத்காத ஆராதி மூலக மூலத்தோட த எனிமீஸ் வேர் டோட்டலி அப்ரூட்டட், அவளுடைய அந்த மூலத்தோட அந்த கம்ப்ளீட்டா அப்ரூட் ஆயாச்சார் அவா அந்த எதிரிகள். யாரால யாரால அப்படின்னா அந்த ஆரியகனால, பிரிய சுகிருத்து அவன் வந்து சுகிருத்து எனக்கு இப்போ, அச்சலாம் அப்படின்னா அந்த பூமி, ஆரியகா ராஜா சாஸ்தி, ஆரியகனான இந்த ராஜா இனிமே வந்து ஆள போறான், இனிமே அந்த கெட்ட ராஜா பாலகன் இல்லை. இது மூணாவது. நாலாவது,
பிராப்தா பூயக பிரியா இயம், இயம் வசந்தசேனா எனக்கு வந்து பிரியாளா கிடைச்சுட்டா, மேலும் அவ இனிமே கணிகா இல்லை, அவளுக்கு வது அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் கிடைச்சுடுத்து. ராஜா அவனை அவளை வந்து கணிகா ஸ்திதியிலேருந்து வதுங்கிற ஸ்திதிக்கு கொண்டு வந்தாச்சு. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. மேல பிரிய சுஹிருதி பவான் சங்கத்தோமே வயசிய, நீ இருக்கியேப்பா ஷர்வீலகன், எனக்கு வந்து இப்போ புதுசாக இன்னொரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான், யாரு அப்படின்னா நீ ஷர்வீலகன். ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை தான் முதல்ல அவர் வந்து இயம் பஞ்சவர்ண குசும உபசோபிதா பூமிஹி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அங்கத்தில் அந்த சூத்திரதாரன் இண்டிகேட் பண்ணோம். ஞாபகம்? ஸோ லப்யம் கிஞ்ச அதிரிக்தம் எத் அபரம் அதுனா பிரார்த்தேயாகம் பவந்தம். இனிமே வந்து அதிரிக்தம் லப்யம், எனக்கு வந்து தேவைக்கு மிஞ்சி எனக்கு என்ன தேவையோ அதை விட ஜாஸ்தி வந்து லப்யம் மயா. ஸோ இதை தவிர அபரம் அதுனா அகம் பவந்தம் கிம் பிரார்த்தையே, இதை தவிர நான் உங்ககிட்ட வந்து வேற எதைப்பா பிரார்த்திக்க போகிறேன், இந்த மாதிரி எனக்கு அஞ்சும் அமைஞ்சு என் லைஃபே வந்து எல்லாம் வந்து சரியாயிடுத்து எனக்கு அப்படின்னு சொல்கிறோம். புரியுறதா? இதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் அந்த பிஎம் பஞ்சவர்ண குசும உபசோபிதா பூமி. சரியா? சரியா இருக்கா? மேல அடுத்தது படி. கரெக்ட். துச்சயதி விதௌ கரதி, பாத விதௌ கரதி விதியானது விளையாடுகிறது. எது போல அப்படின்னா கூப்பயந்திர கட்டிகா நியாய பிரசக்தா. கூப்பயந்திரம்னா கூப்பம்னா கிணறு, கூப்பயந்திரம்னா அந்த கிணத்துல அந்த அந்த புள்ளி அந்த இது போடுவா இல்லையா பானை இறக்கிறதுக்கு, பக்கெட் இறக்கி தண்ணி எடுக்கிறதுக்கு, அந்த அந்த நியாயம் மாதிரி வாழ்க்கை சக்கரம்ங்கிறது போயின்ட்டு இருக்கு. காஞ்சித்து துச்சயதி, விதியானது சில பேருக்கு, அதாவது எப்படி வந்து ஒரு கிணத்துல வந்து நீங்க பக்கெட்டை விட்டேன்னா சம்டைம்ஸ் அது காலியா வரும், சம்டைம்ஸ் ஃபுல்லா வரும், சம்டைம்ஸ் மேலே வரும், சம்டைம்ஸ் டபால்னு கீழே விழும். இந்த மாதிரி அண்டு அதுக்கு வந்து கஷ்டமும் கொடுக்கும் நமக்கு. அந்யோன்யம் பிரதிபக்ஷ சம்ஹிதம் இமாம் லோகஸ்திதிம் போதையன்னு. ஸோ வந்து அதே மாதிரி இந்த விதியானது என்ன பண்ணுறது அப்படின்னா காஞ்சித்து துச்சயதி, சில பேருக்கு கம்ப்ளீட்டாக துச்சனம்னா அப்படியே ரிக்தம் கம்ப்ளீட்டாக சாருதத்தனுக்கு எப்படி எல்லாம் அழிஞ்ச மாதிரி கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். சில பேருக்கு பிரபூரயதி அப்படியே இன் அபண்டன்ஸ் அவளுக்கு வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கும். காஞ்சித்து நயதி உன்னதி, ஒரு மேல் இடத்துக்கு தூக்கின்னு போகும். காஞ்சித்து பாத்த விதவ், சில பேரை அப்படியே கீழே தள்ளி விட்டுரும். பாத்த விதவ் கரவுதி, கீழே தள்ளி விடும். சோ புனக காஞ்சித்து நயதி ஆகுலானு, சில பேருக்கு வந்து கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். அந்யோன்யம் பிரதிபக்ஷ சம்ஹதிம் இமாம் லோகஸ்திதிம் போதையன்னு. அந்யோன்யம் பரஸ்பரம் விருத்தமா, பிரதிபக்ஷம் அப்படின்னா விருத்தம்னா தனம் நிர்தனம், இந்த மாதிரி ரெண்டு ஸ்தித்திய, இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட் ஸ்திதிக்கு ஸ்தித்திய போதையன்னு சொல்லி கொடுத்துண்டு. ஏஷக விதிகி, இந்த ஃபேட்டு இந்த பாக்யம் அப்படிங்கிறது இருக்கே, கூப்பயந்திர கட்டிகா நியாய பிரசக்தா கிரீடதி. எப்படி வந்து அந்த கூப்பயந்திர நியாயம்னு ஒன்று இருக்குது, அந்த கணத்தில் வந்து எப்படி அது ஜலம் எடுக்கும்போது பலவிதமாக நமக்கு ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும். ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும்னா ஜலம் பூர்ணமாக இருக்கும், அரபக்கிட்டு வரும், பக்கெட்டே இல்லாமல் அப்படியே தூக்கிட்டு வருவோம், ஐ மீன் தண்ணியே இல்லாமல். ஸோ அந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த பாக்யம்ங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் செய்யறது. சம்டைம்ஸ் அவளை கீழே தள்ளி விட்டுரும், சம்டைம்ஸ் அவளை தூக்கி விடும், சம்டைம்ஸ் அவளுக்கு அள்ளி கொடுக்கும், சம்டைம்ஸ் அவளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி பலவிதமான ஸ்திதிகள் மாறி 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 வருது. அது வந்து பிரதிபக்ஷமாக இருக்கும், ஒன்று தனமாக கொடுக்கும் இல்லைனா நிர்தனமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான லோகஸ்திதியை நமக்கு காமிக்கிறது எது அப்படின்னா அந்த விதிங்கிறது தான். அந்த விதி வந்து எது மாதிரி இருக்குது அப்படின்னா கூப்பயந்திர கட்டிகா நியாய பிரசக்தா அப்படின்னு சொல்லி இந்த கதையினுடைய விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இதில் வந்து பலவிதமான கஷ்டங்களுக்கு சாருதத்தன் உள்ளாராம். சாருதத்தன் மாத்திரம் இல்லை, சம்வாகக்கன் எடுத்துட்டேன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அப்புறம் வந்து வசந்த சேனாக்கு எடுத்துட்டேன்னா அவளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, தூதாவை எடுத்துட்டேன்னா அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த மாதிரி அந்த பாக்யம்ங்கிறது
அந்த ஃபேட்டு, அந்த விதி அப்படிங்கிறது அவளுக்கு வந்து கஷ்டத்தையும் கொடுக்கறது, அதே சமயத்தில் நல்லதில் கொண்டு இன்னைக்கு முடிக்கவும் முடிச்சு கொடுத்தோம். ஸோ அதுதான் த த த த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ங்கிறது. புரியுறதா? அதான் இதுலேயும் வரும் உங்களுக்கு மேகதூத்தத்தில், நீச்சயர் கச்சதி உபரிச்ச தசா சக்கர நேமி கிரமேண. அதே மாதிரி உங்களுக்கு சாகுந்தலத்துல ஒரு பிரமாதமான ஸ்லோகம் நாலாவது அங்கத்துல, யாதி ஏகதா அஸ்தசிகரம் பதி பதிஹி ஓஷதீனாம் ஆவிஷ்கிருதா அருண புரஸ்தரம் ஏகதோ அர்க்கஹ தேஜ தேஜோத்வயஸ்ய யுகபத் வியசன உதயாபியாம் லோகஹ நியமியதே இவ ஆத்மதசாந்தரேஷு. ஞாபகம் இருக்கா காமாட்சி இந்த ஸ்லோகம்? சிஷ்யன் சொல்லுவான், கண்வர் வந்து உதயம் ஆயிடுத்தான்னு பார்க்க சொல்லுவார். அப்ப வந்து ஒரு சைடுல வந்து அந்த சந்திரனானது அஸ்தம் அஸ்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கும், இன்னொரு சைடு சூரியனானவன் உதிச்சுட்டு இருப்பான். அது எப்படின்னா இவா ரெண்டு பேரும் யுகபத்து உதய வியசன உதயாபியாம், ஒருத்தர் இறங்குறா ஒருத்தர் ஏறறா, இதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையினுடைய காலச்சக்கரமும் அதே மாதிரி தான், ஒரே சீரா போயிட்டே இருக்காது. எப்படி வந்து ஒரு சக்கரம் மேலையும் கீழுமா, மேல இருக்கிற பாகம் ஒரு நாளைக்கு கீழே வருது, கீழே இருக்க பாகம் ஒரு நாளைக்கு மேலே போகும், அதே மாதிரி இந்த வாழ்க்கை சக்கரம் என்பதும் இட் வில் நாட் பி ஆல் ஆஃப் அஸ் வில் நாட் பி இன் த சேம் லெவல் ஆல் த டைம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வில் பி தேர் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் இவைகள்லாம். என்ன இதுல ஒரு ஒன்னு டூ ஸ்லோகாஸ் வந்து அவ அந்த வசந்த சேனா அம்மாக்கு போட்டிருக்கலாம், அது போடல. சரியா? அவசியம் இல்ல, இப்ப சக்காரனுக்கு இவ்வளவு ஸ்லோகம் போட்டிருக்காரு, எல்லாம் அபத்தம் தானே, ஸ்லோகம் ரூபமா அவளுடைய கேரக்டர் காமிக்கணும்னு அவசியம் இல்லையே. அந்த ஒரு டயலாக்ல அவளை காமிச்சுட்டாளே, இது வந்து என் பொண்ணுடைய நகைகள் மாதிரி இருக்கே தவிர அதே இது இல்லன்ட்டாளே, அதுலயே முடிஞ்சு கொடுத்த அவளோட கேரக்டர். ஹவு கிரேட் அ மதர் ஷீ இஸ். உயிரோட வந்துட்டான்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா? இது அது சரி, அது சரி, அவ வீட்டுக்கு போயிருப்பா இப்ப முடிஞ்சு கொடுத்துட்டு வந்துருவாளா இருக்கும். அப்புறம் அடுத்தது படி பரத வாக்கியம். பரத வாக்கியம் ஒரு லாஸ்ட் என்னமா பரத வாக்கியம்ங்கிறது ஒரு 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 நாடகத்தினுடைய கடைசி வாக்கியம். அது வந்து அந்த அந்தே காவியஸ்ய நித்தியத்வாது குறியாது ஆசிஷம் உத்தமாம் இது. எப்படி ஆரம்பம் போது ஒரு மங்களாச்சரணம் உண்டோ, நம்மளோட சம்ஸ்கிருத டிராமாக்களில் பரத வாக்கியம்ங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து கடைசியாக அது இட் மே நாட் பி ரிலேட்டட் டு த ட்ராமா, இட் வில் பி லைக் அ ஒரு ஆசிஷ், ஒரு மங்களார்த்தம், அது ஒரு உபதேசம், அந்த மாதிரி ஏதாவது முடியும். ஸோ அப்படி இருக்கு இந்த பரத வாக்கியம். சரியா? கடைசியா முடிக்கிற வேற ஒண்ணும் இல்ல. திஸ் இஸ் தி பெனிடிக்ஷன் கிரமரி. ததாபி இதமஸ்து பரத வாக்யம். ஷீரிண்யஹ சந்து காவஹ பவது வசுமதி சர்வ சம்பன்ன சஸ்யா வர்ஜன்யஹ காலவர்ஷி சகல ஜன மனோநந்தினஹ வாந்து வாதாஹ மோதந்தாம் ஜன்மபாஜ சததம் அபிமதாஹ பிராமணாஹ சந்து சந்தஹ ஸ்ரீமந்தஹ பாந்து பிருத்வீன் பிரசமித ரிபவஹ தர்மநிஷ்டாஸ்ச பூதாஹ. இது வந்து தனித்தனியா பிரிச்சுக்கணும். க்ஷீரிண்யஹ சந்து காவஹ, காவஹ க்ஷீரிண்யஹ சந்து, பசுக்கள் எல்லாம் நல்ல பால் ரொம்பி இருக்கிற பாலை தரக்கூடிய பசுக்களாக, ஏன்னா பசு அப்படிங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஏன்னா அதில் வர திரவியத்தை வச்சுட்டு தான் யக்ஞாதிகள்லாம் பண்ணுவான். பசுங்கிறது பல விதத்தில் அது 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 உடம்புலேருந்து வர பலவிதமான விஷயங்கள், பலவிதமான நல்ல காரியங்கள், தைனந்திக விவகாரங்களுக்கு யூஸ் ஆகுது. அதனால் காவஹசோ வந்து கோரக்ஷணம்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத சொல்கிறார். காவஹ க்ஷீரண்யஹ சந்து, அவைகள் பால் ரொம்ப இருக்கணும்னா அவர்கள் அவைகளை நன்றாக பராமரிக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கணும். பவது வசுமதி சர்வசம்பன்ன சஸ்யா, சர்வசம்பன்ன சஸ்யா வசுமதி பவது, பலவிதமான சம்பத்தோடையும் சஸ்யானா கிராப்ஸ் அவைகளினுடைய விளைச்சலினாலையும் வசுமதி பவது, இந்த பூமியானது சமிருத்தியாக இருக்கட்டும். பர்ஜன்யஹ காலவர்ஷி, பர்ஜன்யஹ மேகங்கள் காலவர்ஷினா எந்த காலத்தில் அவைகள் கொட்டணுமோ அந்த காலத்தில் அவைகள் வர்ச்சிக்கணும்.
உடனே அறுவடை காலத்துல போய் பெரிய ஒரு மழை வந்து விடுத்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் காலவரிஷி, அந்த காலத்துக்கு எந்த காலத்துக்கு மழைங்கிறது ரொம்ப உபயோகமா தேவைப்படுறதோ அப்ப பொழிய வேணும் அந்த மேகங்கள். சகல ஜன மனோநந்தினி பவந்து வாத்தாகா, வாத்தாகனா காத்து, காத்தானது எல்லா மக்களினுடைய மனசை சந்தோஷிக்கத்துக்காக வாந்து வீசப்படட்டும். மோதந்தாம் ஜன்மபாஜக, ஜன்மபாஜக அப்படின்னா அந்த பூமியில உண்டாயிருக்கிறவா அத்தனை பேருமே எப்பவுமே சந்தோஷத்தை சந்தோஷமாக இருக்கட்டும். அப்புறம் சததம் அபிமதாக பிராமணாக, பிராமணாக சததம் அபிமதாக, பிராமணர்கள் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் அவர்களுக்கு மரியாதையானது கொடுக்கப்படட்டும், மரியாதையோடு இருக்கட்டும்னு அர்த்தம். அப்புறம் சந்தக சந்து ஸ்ரீமந்தக, சந்தகனா நல்லவா, நல்லவா எல்லாரும் நல்ல ஸ்ரீயோட செத்தோட இருக்கணும், நல்ல சமிருத்தியோட இருக்கணும். பாந்து பிருத்திவீம் பிரசமித ரிபவக தர்மனிஷ்டாச்ச பூபாக, பூபாக பிருத்திவீம் பாந்து, இந்த ராஜாக்கள் பூமியை ஆண்டு ஆளட்டும் எப்படி தர்மனிஷ்டாக ச தர்மத்தோடு கூட. மேலும் பிரசமித ரிபவக அவர்களுடைய எதிரிகளை அடக்கிவிட்டு இந்த ராஜாக்கள் இந்த பூமியை நன்றாக ஆளட்டும். இது நிஷ்கிராந்தாக சர்வே சம்ஹாரோ நாம தசம அங்கா.